ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபேக் நம்பரில் நம்மளால் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணால் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த மொபைலேருந்து இந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் நம்பர். இந்த மாதிரி நம்மளால் ஃபேக் நம்பரில் நம்ம மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஃபேக் நம்பரில் எப்படி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எதனால் ஒர்க் ஆகலை, அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஃபேக் நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஒரு மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் அதில் செகண்ட் லைன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா டெக்ஸ்ட் நோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செகண்ட் லைன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை என்னுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட்டட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல நமக்கு டோன்ட் யூஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் ஏரியா கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 501 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கெட்டிங் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். இந்த நம்பரை நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சில நம்பர்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர் ஒர்க் ஆகுதோ அந்த நம்பரை நம்ம செக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் நமக்கு ஒர்க் ஆகும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கண்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இஸ் நாட் வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் செகண்டாக இருக்கக்கூடிய அந்த நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் தேர்டாக இருக்கக்கூடிய அந்த நம்பரை டைப் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் டைப் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகுது அப்படின்னா எடிட் ஓகே அப்படின்னு சொல்லி வரும். எடிட் ஓகே அப்படின்னு வர நம்பரை கொடுத்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அந்த நம்பரில் நமக்கு செகண்ட் லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நமக்கு 6-digit வெரிஃபிகேஷன் கோடு பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. இந்த மெத்தடில் நமக்கு எந்த விதமான வெரிஃபிகேஷன் கோடும் நமக்கு ரிசீவ் ஆகாது. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கால்மி அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆகும். கால்மி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செகண்ட் லைன் அப்ளிகேஷனுக்கு ஒரு கால் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு வாய்ஸ் மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நான் கால்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுடைய மொபைலில் செகண்ட் லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த செகண்ட் லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. அந்த வாய்ஸ் மெயிலை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6-digit வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு நேம் கேட்டிருப்பாங்க. நமக்கான நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்னுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபேக் நம்பரில் நமக்கான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நம்பரில் நம்மளால் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.